கந்தர்வர்கள், இப்பேற்பட்டவர்கள், வசுக்கள், ருத்ரர்கள், ஆதித்யர்கள், அஸ்வினி தேவதைகள், ஆக 33 பேர், 33 கோடி. அதனால் இவர்களுடைய தெய்வம் எல்லாம் போன போது பரமேஸ்வரன், பிரம்மா, விஷ்ணு, 3 பேரும் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யலாம் என்று தியானம் பண்ணிக்கொண்டே இருக்கிற சமயம் அவர் ஆச்சரியம் நடந்தது. தத சமஸ்த தேவானாம் தேஜோ ராசி சமூகவாம், தத சமஸ்த தேவானாம் தேஜோ ராசி சமூகவாம், தாம் விலோக்ய முகம் பிராபுகும் அமராஹ மகிஷார்த்தித்தாக. இத்தனை தேவதைகளோடு கூடவே பிரம்மா, விஷ்ணு, சங்கரன், 33 கோடி தேவதைகள், மகிஷாசுரனுடைய பொல்லாத்தனம், குரூரத்தனம், அதை நினைக்க நினைக்க அவர்களுக்கு கோபம் பெறுகிறது. தேவதைகளுக்கு கோபம் வருகிறதே ரொம்ப துர்லபம். அத்தனை பேரும் கோபத்தினாலே இந்த பாபி இவனா, இந்த பாபி இவனுக்கு அழிவு வராதா? நாமே சில சமயம் நினைக்கலையா, எவனாவது ஒரு துஷ்டன் இருந்தான் என்றால் அவனை நினைக்கலையா, இந்த பாபி நன்னா இருப்பானா, அழிய மாட்டானா என்று நாம் நினைக்கலையா? அது போன்றதான ஒரு கோபம் அப்போ. அது தேஜஸ், அவன் தேவதைகள் இல்லையா, பிரம்மா, விஷ்ணு, சிவன் போன்றவன் தேவதைகள். அவளுடைய தேஜஸ் ஆனது அடுத்த கணத்திலே ஒவ்வொருவருடைய சரீரத்திலிருந்தும் ஆகாச மார்க்கத்திலே புறப்பட்டது. சகல தேஜஸ் உத்பவதே சமஸ்த தேவாராம் தேஜோ ராஜிசமுத்பவாம். பிரம்மாவினிடத்திலிருந்து சிகப்பாக, விஷ்ணுவனிடத்திலிருந்து நீலமாக, சிவபெருமானிடத்திலிருந்து வெள்ளையாக, அப்படியே இந்திரன், வருணன், குபேரன், நிருதி, யமன், பகன், அத்தான பேரிடத்திலிருந்து சக்தியானது பரவி ஆகாச மார்க்கத்திலே ஒன்றாய் கூடியிருக்கிறதான அதிசயத்தை இவர்களே பார்க்கிறார்கள். தங்கள் உடம்பிலிருந்து, தேகத்திலிருந்து புறப்பட்டதான இந்த தேஜஸ் சத தர்ஷதோ தேவி, இத்தனை சக்தியும் இத்தனை நிறமும் சேர்ந்து ஒரு தேவியினுடைய வடிவத்திலே நின்றது. சத தர்ஷதோ தேவி யத்தலோகத்ரயம் பிஷா திசோ புஜசகஸ்ரேண, 1000 கைகளோடு கூட திக்கெல்லாம் பரவி நின்றதான அதிசயத்திலே ஒரு மகாசக்தியான பரதேவதை அம்பிகை நிற்கிறாள். திசோ புஜசகஸ்ரேண சமந்தாத்யாப்ய சம்ஸ்திதா. அத்தனை பேரும் அதிசயப்படுகிறார்கள். தங்களிடத்தில் இருக்க அத்தனை ஆயுதங்களையும் கொடுக்கிறார்கள். பிரம்மாவனிடத்தில் இருக்கிறது தண்ட கமண்டலம், மந்திரமயம். விஷ்ணுவனிடத்தில் இருக்கிறது கத சக்கரம். சிவபெருமானிடத்தில் சூலம் பினாகம், அதே மாதிரி இந்திரனிடத்தில் வஜ்ரம். இப்படி எல்லாரும் தங்களுடைய ஆயுதங்களை கொடுக்கிறார்கள், அலங்காரங்களை கொடுக்கிறார்கள். அத்தனை பேர் தே கட்க கால திஜ நிர்மல சர்ம காத்தே, தே கட்க கால திஜ நிர்மல சர்ம காத்தே, உடாமணி கடக கலக்கே யுராந்தே அம்பிகா இதையில். தங்களிடத்தில் இருக்கிற ஆபரணங்கள், தங்களிடத்தில் இருக்கிற உடைமைகள் அத்தனையுமே சமர்ப்பித்தார்கள். மலை அரசன் சிம்ம வாகனத்தையே அனுப்பினான். சிங்கத்தை தேவி தனக்கு வாகனமாக ஏற்றுக்கொண்டாள். அம்பிகையினுடைய பாதாரவிந்தம் பட்டவுடனே அந்த சிங்கமானது பிரகாசத்தோடு கூட அபாரமான தேஜஸோடு விளங்கிற்று. இப்படி தேவி நிற்கிறதை பார்த்தார்கள். அம்மா தாயே, எங்களால் தாங்க முடியவில்லை அம்மா. அஞ்சு மலரோடு வில்ஜு மருளோ பல்ல நிறைவோடு வந்து தேவி, அஞ்சு மலரோடு அஞ்சு மணியார்கள் சிந்ததனை நாடி
மஞ்சளென நாடு மண் செஞ்சொல் மறைனாலும் சங்கமெனவோர் செங்கமத பாதமெனவோரும் செஞ்சொல் மறைனாலும் சங்கமெனவோர் செங்கமத பாதம் என்று போதும் செஞ்சொலடியார்கள் சங்கமதனால் செவ்வதவினாலும் சஜ்ஜனங்களாயிருக்கிற எங்களுக்கு உலகத்திலே பாபிகளுடைய கூட்டத்திலே இருந்து மீள முடியவில்லை அம்மா. உன்னுடைய அன்பினால் எங்களை பாதுகாத்திருக்க முடியாத தேவி தேவி, இப்பொழுது உன்னுடைய மகா கோபத்தை உன்னுடைய சண்ட கோபத்தினால் இந்த பாபியை மகிஷாசுரனையும் அழிக்க வேண்டும். ஸ்தோத்திரம் செய்கிறார்கள், மகிஷாந்தகரி ஸ்தோத்திரம் என்று இது சூக்தமாகவே இந்த தேவி மகாத்தியத்திலே சொல்லப்பட்டது. வேதங்களிலே சொல்லப்பட்டதைத்தான் சூக்தம் என்று சொல்கிறோம். ஆனால் இந்த இடத்திலே புராணத்திலே சொல்லப்பட்ட ஸ்லோகங்களுக்கு சூக்தம் என்ற பெயரை கொடுத்தார்கள் பெரியவர்கள். அவ்வளவு வேதத்துக்கும் மந்திரத்துக்கும் உள்ளதான சக்தி இந்த ஸ்லோகத்துக்கு இருக்கு. இதுல ஒரே ஒரு ஸ்லோகம் தான் இப்பொழுது சொல்ல நேரம் இருக்கிறது. கேது சமஸ்த ஜகதாம் திரிகுணாதி தோகுகை நஜ்ஞாயசே ஹரிஹராதிபி அபி அபாரா சர்வாஸ்ரயாகிலமிதம் ஜகதம்சபூதம் அவ்யாகிருதாகி பரமா பிரகிருதி ஸ்வமாத்யாம்மா. உலகத்துக்கே நீ மூல காரணி அம்மா. நீ இருக்கிற இடம் தெரியல, உன்னை பார்த்ததும் இல்லை, பார்க்க முடிவதும் இல்லை. ஆனால் நீதான் எல்லாவற்றுக்கும் மூல காரணி என்பது எங்களுக்கு தெரியும். இத்தனை நாள் நீ எங்கிருக்கிறாய் என்பதை நாங்கள் நினைக்காமலே போனோமே, அதுவேதானம்மா எங்களுடைய குற்றம். உன்னை அறியாததம்மா எங்களுடைய குற்றம். நீ சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் மூன்று குணங்களுக்கும் அப்பால் பட்டவளாய் இருக்கிறாய். ஆனால் சமயத்திலே பக்தர்களை பாதுகாப்பதற்கு ஒரு சத்வகுணத்தோடு கூடவே அபயஹஸ்தத்தோடு கூட துஷ்டர்களை அழிப்பதற்கு ரஜோகுணம் தமோகுணத்தையும் ஏற்றுக்கொண்டு வருகிறாயம்மா. அதனால் தாயே எங்களை காப்பாற்ற வேண்டும் அம்மா, எங்களால் முடியவில்லை, எங்களால் தாங்க முடியவில்லை அம்மா என்று அத்தனை பேரும் முறையிட்டார்கள். தேவி அனுகிரகம் பண்ணினார்கள், கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு எந்த சமயத்திலே எந்த ஆபத்து வந்தாலும் என்னை நினைத்தாலே போறும், என்னை கூப்பிடக்கூட வேண்டாம், என் பெயர் சொல்லக்கூட வேண்டும். ஆபதி கிங் கரணீயம் ஸ்மரணீயம் சரணயுகளம் என நினைத்தாலே போரும் என்றார். இப்படி தனக்கு வரம் கொடுக்கும்படியான தாயாரை நினைத்து நினைத்து உருகிற பொழுது தேவி புறப்படுறார். தேவி மகிஷனோடு கூட யுத்தம் பண்ணுவதற்கு தான் புறப்படுகிறார். இந்த அம்பிகையினுடைய சுரூபம் எப்படி இருக்கிறது? வானாளாவில் இருக்கிறது. ஆகாசமளாவினதான விஸ்வரூபத்தோடு அம்பிகை தோன்றினாள் என்பதை அறிந்தான் மகிஷாசுரன். பயங்கரமானதே சப்தத்தோடு கூடவே ஓடி வருகிறான். அப்படியா தேவர்களே, நீங்கள் எல்லாருமே சேர்ந்து கொண்டு என்னை அழிப்பதற்கு ஒரு பெண்ணையா உண்டாக்கி இருக்கீர்கள், இந்த பெண் என்னை என்ன செய்வாள் என்ற வேகத்தோடு மகிஷாசுரன் ஓடி வருகிறான். அவனோடு கூடவே சிக்ஷுரன் சாமரன் பிடாலன் துர்தரன் துர்முகன் என்றதான அத்தனை பேர் ஓடிவரார்கள். பயங்கரமான மகிஷனுடைய வேகத்தினால் அவனுடைய கோபா வேஷத்தினால் உலகமே நடுங்கித்து தேவர் நடுங்குகிறார்கள். அத்தனை பேருக்கும் எதிரே அம்பிகை நின்று கொண்டு அட்டகாசமான துவனியிலே இடி முழக்கம் போன்றதான சப்தத்தினாலே தேவர்களுக்கு அபயம் கொடுத்து தன் கையில் இருக்க முடியாத ஆயிரக்கணக்கான கைகள், அம்பாளுக்கு ஆயிரம் கைகள், காரணம் என்ன? எல்லாருடைய கையினாலே கொடுத்தது எதுவோ அதை பெற்றுக் கொண்டாள். அம்பாளுக்கு எத்தனை விதமான சக்திகள், அவரவருடைய சக்திகளை கொடுத்ததனாலே அம்பாளுக்கு எத்தனை விதமான ஆபரணங்கள், எல்லாரும் அவரவருடைய ஆபரணத்தை கொடுத்ததனாலே அதனால எல்லாரிடத்திலும் இருக்கிற சமஷ்டிங்கிறதான சக்தி எஷ்டிங்கிறதான தனியார் ஒன்றான இடத்திலே போகிறது. ஒன்று பலவாகவும் பலது ஒன்றாகவும் ஆகிற தன்மை அம்பிகையினுடைய பெருமை. திசோ புஜ சகசிரேண சமம் தாத்யாப்ய சம்சிதா. ஆச்சரியமான யுத்தம் நடந்தது. மகிஷனோடு கூடவே யுத்தம் பண்ணுகிற பொழுது அந்த சிக்ஷுரன் சாமரன் பிடாரன் அத்தனை பேரையும் அம்பிகை சூலாயுதத்தினால் குத்தி எறிந்தாள். ஓடி வரும்படியான மகிஷனை தான் தன்னுடைய பார்வையினாலே சுட்டு எரித்தாள். ஆனால் பொல்லாதவன், வரபலம் கொண்டவன்,
அவன் எப்படி யுத்தம் பண்ணுகிறான்? எருமையினுடைய ரூபம் இல்லையா? எத்தனை மாயினாலே ஒரு ரூபத்தை வெட்டினாலும் இன்னொரு ரூபம். யானையாய் மாறுகிறான், மறுபடியும் சிங்கமாய் மாறுகிறான், மறுபடியும் அசுரனாய் மாறுகிறான். இப்படி மாறி மாறி வரும்படியான மகிஷனை தேவி கிட்ட நெருங்கினாள். அவனிடத்திலே வந்தாள். அவனை காலால் மிதித்து சூலத்தால் ஒரே குத்தாக குத்தினாள். அந்த அம்பிகையினுடைய சூலம் திருவரணமான அந்த ஓம்கார பிரணவத்தினுடைய நிலையை காட்டுகிறது. அகார உகாரம் அகாரத்தினால் உண்டானதா? எந்த சப்தமோ அதுவே சூலமயமாய் விளங்கிக் கொண்டிருக்கிறது. அம்பாளுக்கு சர்வாணி என்று பெயர். பரமேஸ்வரன் கையில வைத்திருக்க முடியாத சூலாயுதம் எதுவோ அதையே தேவி கொண்டதனால் அந்த சூலாயுதம் ஞானத்தை கொடுக்கக்கூடியதும், அஞ்ஞானத்தை நீக்கி ஞானத்தை கொடுக்கக்கூடியதான இந்த ஆயுதத்தினால் அந்த மகிஷனை வெட்டினாள். சூலத்தினால் குத்துகிற பொழுது மகிஷன் மாய்ந்து போனான். மகிஷனை சேர்ந்தவர் அத்தனை பேரும் இறந்து போனார்கள். மகிஷன் இறந்து போனதை பார்த்து அவனுடைய கொட்டம் அடங்கிற்று, அவனுடைய அட்டகாசமானது அழிந்தது என்று தேவர்கள் எல்லாரும் அந்த தேவியிடத்திலே வந்து எப்படி சொல்லுகிறது, அம்மா உன்னை